வெல்கம் டு வானவில் பிளஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் கேள்வி பதில் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் தம்பி, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து. வயசு என்ன? 32. கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைகள் இருக்கா? சரி, சொல்லுங்க தம்பி, என்ன ப்ராப்ளம்? புரியல. சத்தியமா நீங்க சொல்றதே எனக்கு புரியல. என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஆர்வம் இல்லையா? செக்ஸ்ல ஆர்வம் இல்லையா? செக்ஸ்ல ஆர்வம் இல்லையா? உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, அவங்களுக்கு இல்லையா? வீட்டுலன்னு சொல்லி அவங்கள ஒரு பொருள் மாதிரி சொல்றீங்க. அவங்களுக்கும் உணர்வு இருக்கு, அவங்களும் ஒரு பெண்ணு. அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து செக்ஸில் ஆர்வம் இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒரு பெண்ணுக்கு செக்ஸில் ஆர்வம் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், சரியா? இப்போ உங்கள் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தலைவலி வரும், அடிக்கடி தலைவலி, ஒத்த தலைவலி, வயிற்று வலி, ரத்தம் கம்மியாக இருக்கா? அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா? அதுதான் தம்பி பிரச்சனை. அதை சரி பண்ண வேண்டாமா? ரெண்டு குழந்தை அடுத்தடுத்து பார்த்துட்டீங்களா? ஒரு வருஷம் கேப்பில் ஜோதிட மாதிரி சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு வருஷம் கேப்லேயே ரெண்டு குழந்தைய பார்த்துட்டீங்க, உண்மையா இல்லையா? ஆமாம். ரெண்டில் ஒன்று அறுவை சிகிச்சையா? ரெண்டுமே அறுவை முடிஞ்சு போச்சா? எப்போவுமே வந்து இயற்கையான ஒரு பிரசவ நிலையை அடையிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் இரண்டு குழந்தைகள் பெற்றதுனால, அவங்களுக்கு ரெண்டுமே அறுவை சிகிச்சையில் அந்த குழந்தை எடுத்ததுனால, அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவோம், அவங்களுக்கு முதுகு வலி வருதா? முதுகு வலி அதிகமாக இருக்கும். அந்த L4 L5 எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களுக்கு வயசு என்ன? 24? 27 வயசாகுது, சரியா? ஸோ இது அவங்க வந்து ரொம்ப உடல் பலகீனமாக இருக்காங்க. பலகீனமாக இருக்கிறவங்களாம் நீங்கள் முதல்ல வந்து உடம்பை தேத்தணும். அவங்கள உடம்பை தேத்தினா மட்டும்தான் செக்ஸில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா வந்து இந்த உடல் பலகீனத்தில் முடியாது. முதல்ல அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து 12 இல்லை 13 வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். 12 13 எப்படி வரும்? முருங்கைக்கீரையை நல்லா சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம். அதுக்கு தான் நான் முருங்கைக்கீரை சத்து மாவுன்னு சொல்லி சொல்வேன். முருங்கைக்கீரையை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து தயவுசெய்து எல்லாருமே பண்ணி வச்சுக்கலாம். பெண்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி முதுகெலும்பு சார்ந்து பெல்விக் ஃப்ளோர் சார்ந்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா முருங்கைக்கீரை சத்து மாவு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். நல்லா ஒரு 2 கிலோ முருங்கைக்கீரையை எடுக்கணும். 2 கிலோ முருங்கைக்கீரை, 200 கிராம் வந்து பாசிப்பருப்பு, பாசிப்பருப்புனா சிறுபருப்பு, சரியா? 20 கிராம் வந்து மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சள், எல்லாத்தையும் நல்லா வந்து அரைக்கணும். கொல கொலன்னு துவையல் மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டா துவையல் மாதிரி இருக்கும் இல்லையா? முருங்கைக்கீரை, பாசிப்பயிறு, மிளகு, மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடணும். கிரைண்டரில் போட்டு ஆட்டி தனியாக துவையல் மாதிரி எடுத்துக்கணும். 4 கிலோ பச்சரிசி. 4 கிலோ பச்சரிசி என்ன பண்ணுன்னா, இந்த இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பேஸ்ட்டில் 4 கிலோ பச்சரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபேனுக்கு அடியில் நல்லா காய போட்டுருங்க. காலையில் காய போட்டிங்கன்னா சாயந்தரம் நல்லா காஞ்சிரும். இல்லை ஒரு நாள் ரெண்டு கூட காய போடலாம். காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை அப்படியே வந்து தேவையான நேரத்தில் கொஞ்சம் போல் எடுத்து அதை கஞ்சி மாதிரி சத்து மாவு, முருங்கைக்கீரை சத்து மாவு அரைக்கலினா முருங்கைக்கீரை கஞ்சி, சரியா? ஏன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாகிடும். ஒன்று. அடுத்து அவங்களுக்கு நிறைய இளநீர் கொடுக்கணும், செவ்வாழை கொடுக்கணும்,
அவங்களுக்கு அந்த முதுகு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகளும் கொடுக்கணும், சரியா? ஸோ சல்லாக்கி அப்படின்னு சொல்லுவோம், எங்கள் இதில் சல்லாக்கின்னு சொல்லுவோம். அந்த மருந்து வந்து ஒரு சல்லாக்கின்னு சொல்ல ஒரு பரங்கி சாம்பிராணியில் செய்யக்கூடிய ஒரு வகையான மருந்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக கொடுத்து முதல்ல அவங்க முதுகெலும்பை வலுப்படுத்துங்க, ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துங்க, அவங்க உடம்புக்கு தேவையான அயன் கால்சியம்லாம் அதிகப்படுத்தி ஒரு சராசரி உடல் வாகுக்கு உங்கள் மனைவி வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு டிசையர் வரும், செக்ஸுவல் டிசையர் வரும். அவங்க ரெண்டு குழந்தைய வளர்க்க கஷ்டப்பட்டுக்கிட்டு உடல் ரீதியாக பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு செக்ஸுவல் ஆசை வராது, லாஸ் ஆஃப் டிசையர் இருக்கும். அப்போ முதல்ல அவங்க உடல் ரீதியாக 27 வயசில் வந்து அவங்க வந்து உடம்புக்கு தேவையான சத்து இல்லாமல் மேல் நியூட்ரிஷனில் இருக்காங்க, சரியா? அவங்கள ஒழுங்கு பண்ணுங்க, தானாக சரியாகும். அவங்கள ஒழுங்கு பண்ணுறது உங்கள் வேலை, சரியா? பிரச்சனை எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. தக தக தீம் தறி கிட்ட உங்கள் காம தாக மதிகரித்திட ஆதவன் அமுக்கரா பவர் கோல்ட் காதல் நீச்சல் கலவி நீச்சல் வேகமாய் இன்னும் வேகமாய் மூச்சு வாங்காமல் முத்தெடுக்க ஆதவன் ஆக்டிவ் மோட்டேல் பிளஸ் மாத்திரைகள் சுக்கில மிருகி உங்கள் சுந்தரியும் இருகிட ஆதவன் நீர்மொழி மாத்திரைகள் நடுக்கமா மன கலக்கமா பின் பார்த்து பேச பயமா இதோ வந்துவிட்டது ஆதவன் நியூரோ சுரக்ஷா. உணர்ச்சியின் உச்சத்திலும் சிந்தாமல் சிதறாமல் காம வேகம் பெற ஆதவன் பூனைக்காலி மாத்திரைகள் நெருங்கிய இதயங்களின் நீண்ட பயணம் நிலவின் லயனம் உறவில் தொடர ஆதவன் லாங் டிரைவ் டபுள் ஸ்ட்ரென்த் அணுக்கள் பெருக கட்டி அணைக்க ஆராதிக்க ஆதவன் ரத்ன புருஷ் டிஎஸ் மத் உச்சத்தில் இனி மிச்சமில்லை இதழ்கள் இணையட்டும் அணுக்கள் பெருகட்டும் ஆதவன் ஓரிதழ் தாமரை மாத்திரை தீண்ட தீண்ட திகட்டாத சர்க்கரை பொங்கல் வயது வந்தவர்களுக்கு மட்டும் ஆதவன் ரதி சுந்தரா மாத்திரை.